ஆனைமலை அருகே உள்ள பொங்காளையூர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனை நாம் உடனுக்குட நேரலையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மாசிலாமணி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மாசிலாமணி, இது தொடர்பான முழு விவரம் என்ன? பதிவு பண்ணுமா? கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள கோட்டூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பொங்காளியூரில் கந்தசாமி கவுண்டர் வீதியில் சுமார் 40 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள தெருக்களில் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் டெங்கு, மலேரியா மற்றும் துர்நாற்றங்கள் போன்ற வீசிக்கொண்டிருந்தது மற்றும் டெங்கு, மலேரியா போன்ற தொற்றுகள் ஏற்படும் அபாயமாக இருப்பதாகவும் இதனால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மிகவும் வேதனைப்பட்டு வந்தனர். இதுகுறித்து பேட்டியுடன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. இதனை அடுத்து கோட்டூர் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தற்பொழுது புதியதாக சாலை வசதியும் மழைநீர் வடிகாலும் அமைக்கவும் தற்பொழுது தீவிரமாக வேலைகள் நடைபெற்று வருகிறது. இதனால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். உமா, மாசிலாமணி, இந்த பணி தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இந்த பணியானது எப்பொழுது முடிவடையும்? வேலை வந்து நேற்று காலையிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. ஆனா கூடிய விரைவில் வந்து அதிகபட்சமாக ஒரு 15-20 நாட்களுக்கு பணிகள் முடிவடைந்து விடும் என்று கோட்டூர் பேரூராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாசிலாமணி.